ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். 1947 இருந்து 2749 வரைக்கும் டைம் டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அல்பிலாக் அப்படின்ற ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து இவர் இதுக்கு அடுத்து இந்த வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரிடிக்ஷன்ஸாக அவர் சொல்லியிருக்காரு. இவரெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் இவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் எழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இவர் டைம் ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி டைம் ட்ராவல் பண்ணி போகும்போது இவர் பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒன்றோன்னா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளம்பலாம். அல்பிலாக் அல்பிலாக் அப்படின்ற இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டா அவர் வந்து ஒரு காலத்துல இருந்திருக்கிறாரு. 1947 அந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பல சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இவர் இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டைனோடய சேர்ந்து பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிலோனோபீடியா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைம் டிராவல் டெலிபோர்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து இவர் வேலை செஞ்சதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மான்டெக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட்ல இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைம் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம் டிராவலை பத்தி இவரும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா சொல்றாரு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இவரும் வந்து காலப்பயணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது எந்த மக்களுமே நம்பல. ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இதை இவர் சொல்லும் போது யாருமே நம்பல. பட் ஆனால் அவர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை தான் எல்லாருமே நம்ப வைக்கிற மாதிரியான வார்த்தையா தான் அது இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் சொல்றது உங்க எல்லாருக்குமே தெரியாது, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேலியா தான் தெரியும், ஆனா இதெல்லாமே பின்னாடி வேர்ல்ட்ல நடக்கும் போது தான் நான் சொன்னதுல எவ்வளவு ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டர் பீரியட்ல தான் கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. இதெல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஆச்சரியம் ஆச்சு. ஒரு ஆள் இது நடக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இவர் வந்து 1947 இருந்து எந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணிருக்கா அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில காலகட்டத்துக்கு மட்டும் தான் இவர் டைம் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2849, 2137, 1749, அதே மாதிரி ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 100,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் டிராவல் பண்ணி போயிருக்கதா சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து மார்ஸ் போயிருக்கிறதாவும் சொல்கிறாரு, செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிளானட்ஸ்க்கு போயிருக்கதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒளியோட வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது என்னன்றதை தெரிஞ்சிருக்காங்க நான் டைம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பல விஷயங்களை வந்து அவர் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இதெல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து இது ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் இவர் அந்த காலகட்டத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்க நம்மளோட லைஃப்பில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை கூட இவர் வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்லி தான் போயிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி 2137 அந்த காலகட்டத்துக்கு போகும்போது, அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வேர்ல்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இவர் கேட்கும் போது அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயங்கள் என்னன்னா, 2137 அப்படின்ற அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாதான். அதே மாதிரி ஆர்மி அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வெதர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. வெதர் கண்டிஷன் வந்து நிலையா இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாகவே அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசாஸ்டர் வர வாய்ப்பு இருக்கான். இந்த மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள் பல வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடிக்கடி வந்து இப்போ நக்க நிலை நடக்க வருது, அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு சூறாவளி காற்று, அது மட்டும் இல்லாமல் சுனாமி, இந்த மாதிரி அடிக்கடி பல விஷயங்கள் வந்து வேர்ல்டில் வந்து தப்பு தப்பாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனால அவங்களோட பல நகரங்கள் வந்து கடல் கடியிலேயே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற பல தீவுகள் எல்லாமே, சின்ன சின்ன தீவுகள் எல்லாமே கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இவர் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் அதிகமாக வரும்போது, இந்த மாதிரி நிலநடக்கம், அங்காங்க சுறாவளின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எரிமலை வெடிப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும்போது, இதுல இருந்து தப்பிச்ச மக்கள் எல்லாருமே சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு ஹைட்டான ஒரு பகுதிக்கு போயிட்டு தஞ்சம் புகுந்து வாழ்வாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, 2137 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. சரியா 2137 கிட்டத்தட்ட 6 வாரம் வாழ்ந்ததா இவர் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வாரை பத்தி சொல்லியிருக்காரு, 2வது உலகப்போர் அந்த மாதிரி 3வது உலகப்போர்னு வரப்போகுது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே 2025 இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கிருந்து வேற ஒரு காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணதா சொல்லியிருக்காரு. 2749 டைம் டிராவல் பண்ணி அங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. அப்படி 2749
சொல்ல இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மள எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்றே இல்லாதபடி நம்ம வேர்ல்டு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இப்போ ஒரு 10 விஷயங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம ரொம்ப அழகானதா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு சண்டையுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு வாருமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வெப்பன் அப்படின்ற ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. வெப்பனே இல்லை அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வாரம் எதுவும் நடக்காதான், ஆர்மி நேவிஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நகரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே தான் இருக்குது. ஸோ ஆனால் மிதக்கும் நகரங்கள் வரும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இவங்க எப்படி வந்து பறக்க வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஆல்பிலாக் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து உயிர்ப்பு விசையை கட்டுப்படுத்த எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆன்டி கிராவிட்டி அப்படின்ற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால தான் வந்து எங்களால் வந்து கிராவிட்டியை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது ஆல்பிலாக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோலாம் டெக்னாலஜி இல்லையே, இதுக்கு அடுத்து வரப்போகிற வேர்ல்டில் இவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு டைம் வந்து ஆச்சரியப்பட்டதாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஞ்சாவது விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் அப்படின்ற ஒன்று வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது அந்த காலகட்டத்தில், வெறும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இருக்குமா, அந்த கிரெடிட் கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே மணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2749 மனிதர்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இவர் சொல்லியிருக்க ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு பர்டிகுலராக ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லுதோ அதை தான் வந்து இவங்க எல்லாருமே கவனித்து அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு சிட்டிக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கும் அப்படின்ட்டோம். அந்த இன்டர்வியூவில் அவங்க வந்து என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி இவங்க நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சிட்டியில் வாழ வைக்கும், அப்போ கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த சிட்டியை விட்டு அனுப்பிடும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுல் சிட்டியுமே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து கட்டுப்படும் அப்படின்ற விஷயத்தை ஆல்பிலாக் அப்படின்ற அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அடுத்து எட்டாவது ப்ரெடிக்ஷன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நகரங்கள் எல்லாமே பறக்கிற நகரங்கள்லாம் வாழ்கிற மக்கள் ஒரு சைடு இருந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா, எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 9வது ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெஹிக்கல் அப்படின்ற ஒன்று வந்து அடுத்து வர ஜென்ரேஷனில் வெஹிக்கல் அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால டிராஃபிக் அப்படின்ற எந்த ஒரு பொல்யூஷனுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த பொல்யூஷனே இல்லாதனால ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 100,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேர்ல்டு இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு காற்று தான் இருக்கும். மாசு அடைஞ்ச காற்று வந்து எங்கேயுமே இருக்காது, பொல்யூஷனான ஏர் வந்து எங்கேயும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் உண்மையில் நடக்குமா அப்படின்ற ஒரு மாதிரி கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் ஆல்பிலாக் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பொறுத்திருந்து பாருங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து இவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, 10வது விஷயம் இதான் லாஸ்ட் விஷயம், இந்த கம்ப்யூட்டர் வந்து யார் வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த கம்ப்யூட்டர் வந்து யாருமே மெயின்டைன் பண்ணல அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் அதுவாகவே தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் எப்படி ஒரு கம்ப்யூட்டரால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. திரும்பி அவர் கேட்டார், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் 2600களிலேயே கண்டுபிடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 150 வருஷங்களில் இந்த கம்ப்யூட்டர் சொல்கிறதான் நாங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் தான், இந்த கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னாலே எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் ஒரு விஷயம் ஆல்பிலாக் சொல்கிறாரு, ஏலியன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து இதுக்கடுத்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமைதியாக தான் போவோம், எங்களுக்கு வந்து பீஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திரும்பி இவர் கேட்குறாரு, இல்லை இப்படி இவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு உங்களை எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்டர் கிரவுண்டில் பல வெப்பன்ஸ் இருக்குது, அவங்களோட ஹைடெக்கான நிறைய வெப்பன்ஸ் எங்ககிட்டே இருக்குது, அதை எல்லாத்தையும் வச்சு நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த இடத்த விட்டு நம்ம ஆல்பிலாக் அப்படின்ற அவர் வந்து வந்துட்டாரு. பட் ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நீங்காத ஒரு மர்மமாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் வந்து யார் உருவாக்கியிருப்பா, அந்த கம்ப்யூட்டரை யாராவது பின்னாடி இருந்து லீட் பண்ணுறாங்களா, ஒருவேளை கடவுள் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அங்கே உயிரோடு இருந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை வந்து அவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டும், அந்த கம்ப்யூட்டர் பேச்சை கேட்டு மக்கள் எல்லாமே நடக்கிறாங்க அப்படின்ட்டும், ஸோ இந்த மாதிரி
பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து அங்கிருந்து வரும்போது அந்த கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எது அப்படின்னா, டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். என் கிட்டே கேட்டிங்க அப்படின்னா, அப்படி அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் ட்ராவல் மிஷினை வச்சு தானே அவர் கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆனால் அந்த டைம் ட்ராவல் மிஷினே அவர் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற ஒன்றுமே பாசிபிள் இல்லை அப்படின்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கண்டிப்பாக கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மாதிரி டைம் ட்ராவல் பாசிபிள் இல்லை அப்படின்னும் போது எப்படி இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கதா சொல்கிறாரு, அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறாரு எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்லேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது. அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நேரம் புது வீடியோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு பாய்ஸ் தேர். சேர்ஸ்.